நேயர்களே வணக்கம். தீபாவளி வரப்போகுது, துணிமணிகள் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பலகாரம் இல்லாமல் தீபாவளியா? இன்னைக்கு ஆரியூசியில் ஆந்திரா ஸ்பெஷல் நிப்பட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்களை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். அரை கப்பு உடைத்த பொரிக்கடலையும் அரை கப்பு வறுத்த நிலக்கடலையும் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் அரிசி மாவு, பொரிக்கடலை கலவை, எள்ளு, ரவை, மிளகாய்த்தூள், பெருங்காயம், உப்பு, மைதா, நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு சின்ன கடாயை வச்சு சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கலந்து வச்சுருக்கிற மாவு கலவையில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருண்டை பதத்துக்கு அதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெயை தடவி ஒரு உருண்டையை ஷீட்டில் வச்சு வட்ட வடிவில் தட்டையாக தட்டிக்கலாம். ஒரு டவரை எடுத்து அது மேலேயும் நீங்கள் தட்டிக்கலாம். அப்போ ஈஸியாக அந்த வட்ட வடிவம் வந்துடும். இந்த நிப்பட்டை ஒரு 4 நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே ஒவ்வொரு நிப்பட்டையும் பொன்னிறமாக மாறும் வர பொறிச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போடுங்க. நல்லா பொன்னிறம் ஆனோடனே நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒரு டிப்ஸ் சொல்லான்னு இருக்கேன். நிலக்கடலைக்கு பதிலாக பாதாம் பருப்பை கூட பயன்படுத்தலாம். கூட ஆறின உடனே நம்ம ஒரு சில்வர் டப்பாவில் மூடி வச்சிட்டோன்னா 1 வர இது ரொம்ப நல்லாயிருக்கும். நிப்பட்டை கிருஷ்ணருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பிரசாதமாக வைப்பதும் ரொம்ப விசேஷம். கல்யாணத்துலேயும் நிப்பட்டு கண்டிப்பாக செய்வாங்க. இந்த தீபாவளிக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் நிப்பட்டை செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கவங்களை அசத்தலாம் வாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு வாட்ச் மோர் வீடியோஸ். கிளிக் த வீடியோ ஆன் த ஸ்க்ரீன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை அமுத்துங்க. நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்க.